வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பலா கொட்டை கார குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி ரெண்டு, மூணு வெங்காயம், பலா கொட்டை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 50 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் வெந்தயம், நம்ம வெந்தயம் போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விடணும். அது நல்லா பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக பூண்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கியே விட்டுட்டு அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா ஊற வச்சு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கணும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கணும். ஊற வச்சு அந்த புளி கரைசலை எடுத்து நம்ம வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நீங்கள் வதக்கும்போது கொஞ்சம் தானே கல் உப்பு போட்டீங்க, இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பலா கொட்டை, அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வைக்கும்போது நடுவில் நடுவில் நீங்கள் கிண்டி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது சிம்பிள் தான். ஈஸியான பலா கொட்டை கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.